ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 3ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 2015 ஆண்டு வியாழக்கிழமை. நாளடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அனைவரும் ஒத்துழையுங்கள், சுதந்திர கட்சியின் 64வது மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரி அழைப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. பழிவாங்கும் கட்சி அரசியலை கைவிட்டு எமக்கு முன்னால் இருக்கும் பிரதான சவால்கள் அனைத்தையும் வெற்றி கொள்ள ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் குறுகிய காலமாவது ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். இந்த நாட்டின் இன ஒற்றுமையை கட்டியெழுப்பவும் நாட்டை பாதுகாக்கவும் அனைவரினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 64வது ஆண்டு நிறைவு மாநாடு நேற்று பொலன்னறுவையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நடைபெற்றது என அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இச்செய்தியிலே நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 64வது ஆண்டு நிறைவு மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் உரையாடுவதையும் அருகில் சுதந்திர கட்சியின் செயலாளர் துமிந்த திசாநாயக்க அமர்ந்திருப்பதையும் சித்தரிக்கும் வகையிலான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, எதிர்கட்சி தலைவர் யார், சம்பந்தனா குமார வெல்கமவா, இன்று முடிவு தெரியும் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கின்றது. 8வது பாராளுமன்றத்தின் 2ஆம் நாள் அமர்வு இன்று இடம்பெறவுள்ளது. இன்றைய தினம் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது என்கின்றதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கின்றது. இந்த செய்தியிலே சம்பந்தன் அவர்களுடனும் குமார வெல்கம்மா அவர்களுடனும் ஜனாதிபதி உரையாடும் தனித்தனி புகைப்படங்கள் அருகருகே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. வீரகேசரி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, அமைச்சர்கள் 45, பிரதி அமைச்சர்கள் 48, பாராளுமன்றுக்கு அரசாங்கம் அறிவிப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கின்றது. தேசிய அரசாங்கத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 45ஆகவும் ராஜாங்க மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை 48ஆகவும் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்கள் 45 பேரையும் பிரதி அமைச்சர் மற்றும் ராஜாங்க அமைச்சு பொறுப்புகளுக்கு 48 பேரையும் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கின்றது. வீரகேசரி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதி மைத்திரிக்கு இன்று பிறந்த நாள் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் 64வது பிறந்த தினம் என்றாகும். இதனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் மோவின மதங்களின் சமய அனுஷ்டானங்களும் இடம்பெறவுள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கின்றது. குமார வெல்கமவை எவ்வாறாயினும் எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்போம், 50 எம்பிக்கள் கையொப்பமிட்டு சபாநாயகருக்கு மகஜர் என்கின்றார் தினேஷ் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கள்ளுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமவை பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம், அதனை பாராளுமன்றத்தில் என்றாவது நிறைவேற்றுவோம், சபாநாயகர் எமக்கு சாதகமான தீர்ப்பை வெளியிடுவார் என்று நம்புகின்றோம் என மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் தினேஷ் குணவர்தன தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பிரதமர் ரணிலின் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இந்தியாவிற்கு என்கின்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கையின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே இந்த மாதம் தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ளவுள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசாங்கத்துடன் கூட்டமைப்பு இணைந்து செயற்படுகின்றதா, குழுக்களின் பிரதி தலைவர் நியமனம் தொடர்பில் சுரேஷ் கேள்வி என்கின்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கொள்கை நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றமேயாகும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வடக்கு கிழக்கு பிரச்சினை தீர்வுக்கு தேசிய அரசாங்கம் அடித்தளமாகும், சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்ல நம்பிக்கை என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கும் இரண்டு பிரதான கட்சிகள் இணைந்த தேசிய அரசாங்கம் அடித்தளமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்த முன்னாள் அமைச்சரும் சபை முதல்வருமான லக்ஷ்மண் கிரியல்ல என்கின்றதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, 93 உறுப்பினர்களுடன் பிரம்மாண்டமான அமைச்சரவை, இன்று சபையின் அங்கீகாரத்தை கோருவார் பிரதமர் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்றது.
ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து உருவாக்கும் தேசிய அரசாங்கத்தில் அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையை 48 அமைச்சரவை உறுப்பினர்கள் அல்லாத அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கையை 45 அதிகரித்துக் கொள்வதற்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான பிரேரணை இன்று வியாழக்கிழமை சபையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கின்றது. ரணிலுடன் தொடர்புபட்ட மற்றொரு செய்தியாக இந்தியாவிற்கே ரணிலின் முதல் வெளிநாட்டு பயணம் என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி நாளேட்டிலே பார்த்திருந்தோம். பிரதமர் ரணிலுடன் தொடர்புபட்ட இவ்விரு செய்திகளுக்கும் பொதுவாக ரணிலின் முழுநீள புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சி வருடாந்த மாநாட்டில் மைத்ரி மஹிந்த பங்கேற்பு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் வீரகேசரி நாளேட்டிலே பார்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினக்குரல் நாளேடும் இன்று ஜனாதிபதியின் பிறந்த தினம் என்கின்ற செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கூட்டமைப்பை பிரதான எதிர்கட்சியாக அங்கீகரிக்க ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் ஒரு சாரார் எதிர்ப்பு. பிரிவினை நிகழ்ச்சி நிரலை கொண்ட பிராந்திய கட்சி என்கின்றார் கம்மன் பில என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் சிலர் விசனம் தெரிவித்துள்ளனர். தேசிய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் 14 உறுப்பினர்கள் எதிரணி வரிசையில் அமரவுள்ளனர். அவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் உள்ளடங்கியுள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஜெயக்குமாரி மீண்டும் கைது என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாகி இருக்கின்றது. விடுதலை புலிகளை மீள ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக முன்னர் கைதாகி விடுதலையான பாலேந்திரன் ஜெயக்குமாரி நேற்று புதன்கிழமை மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் கெப்பட்டிகுலாவா பிரதேசத்தில் இடம்பெற்ற களவு ஒன்று சம்பந்தமாகவே கைது செய்யப்பட்டு பதவியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கின்றது. தினக்குரல் நாளட்டின் மற்றொரு செய்தியாக தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தில் 900,000 வீடுகளில் சோதனை 10 ஆரம்பம் என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இவ்வாண்டு இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 19,387 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் 36 பேர் டெங்கு தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் பாலித மகிபால தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுடரொளி நாளேட்டிலே பிரசுரமாகி இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சுடரொளி நாளேட்டின் பிரதான தலைப்பு செய்தியாக எதிர்கட்சி தலைவர் பதவி யாருக்கு சபாநாயகரின் அறிவிப்பு என்று சம்பந்தனுக்கு வழங்கப்படும் சாத்தியம் பிரகாசம் என்கின்றதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கையின் 8th நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் இன்று தெரிவு செய்யப்படவுள்ளார். இந்த பதவிக்குரியவர் யார் என்ற அறிவிப்பை சபாநாயகர் கரு ஜெயசூரிய விடுக்க உள்ளார். இதன்படி எதிர்கட்சி தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எம்பிக்கு வழங்கப்படுவதற்குரிய சாத்தியமே பிரகாசமாக தென்படுகின்றது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக எனது பயணம் மெதுவானது. சுதந்திர கட்சியின் மாநாட்டில் மைத்ரி தெரிவிப்பு, மஹிந்தவும் பங்கேற்பு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டுக்காக அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இடம்பெறவுள்ள எனது பயணம் வேகமான பயணம் அல்ல, மெதுவான பயணம் என்பதால் மேல் திருப்பம் இல்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக இம்மாத இறுதியில் டெல்லி பறக்கிறார் பிரதமர் ரணில் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாகி இருக்கிறது. இதனை நாங்கள் ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக சர்வதேச நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதற்கே தேசிய அரசு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்தால்தான் சர்வதேசத்தில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் இருந்து நாட்டையும் ராணுவத்தையும் பாதுகாக்க முடியும். அதனால்தான் தேசிய அரசு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்று சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக உயர்தர பரீட்சையை எழுதச் சென்ற மாணவன் விபத்தில் சிக்கி மரணம் என்கின்ற தலைப்பிலேயே செய்தியொன்று பிரசுரமாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு மல்லாவி ஒட்டக்குளம் சந்தையில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் GCE உயர்தர பரீட்சையை எழுத சென்று கொண்டிருந்த மாணவனான தர்மலிங்கம் பிரதீப் உயிரிழந்துள்ளார். அதேவேளை இவ்விபத்தில் சிக்கி எஸ் சுஜீவன் என்ற மாணவன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று மல்லாவி போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. புதிய அரசமைப்பில் 3 விடயங்கள் உள்ளடக்கப்படும்.
அமைச்சரவை குழுவில் அங்கம் வகிக்கும் எம் நிசாம் காரியப்பர் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. நடைமுறையில் உள்ள அரசமைப்பை திருத்தம் செய்து முழுமையான புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியமித்துள்ள 10 பேரடங்கிய அரசமைப்பிற்கான குழுவின் கூட்டம் 3வது தடவையாக நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இக்குழுவில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி செயலாளர் எம் நிசாம் காரியப்பர் இது தொடர்பாக தெரிவித்ததாவது, இலங்கையில் புதிய அரசமைப்பை உருவாக்கும் முயற்சிக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கும் இக்குழு கூட்டத்தில் முக்கிய 3 விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமல் செய்தல் அல்லது அவருக்கான அதிகாரத்தை குறைத்தல், நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைமையை மாற்றுதல், அதிகார பரவலாக்கம் போன்றவை ஆராயப்பட்டன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஜெயக்குமாரி மீண்டும் கைது என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இது தொடர்பான செய்தியை நாங்கள் தினக்குரல் நாளேட்டிலே பார்த்திருந்தோம். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் பத்திரிகையிலே பிரசுரமாகி இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக மத்தள விமான நிலையத்தில் நெற்களஞ்சியம் என்கின்ற தலைப்பிலே செய்தி வழியாகி இருக்கின்றது. நெற்சந்தைப்படுத்தல் அதிகார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய மத்தள விமான நிலையத்தில் நெல் களஞ்சியப்படுத்துவதற்கு நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று நெல் மூட்டைகளை தாங்கிய முதலாவது லோரி மத்தள விமான நிலையத்திற்குள் பிரவேசித்துள்ளது. இதனையடுத்து குறித்த பகுதியில் 1-2 மக்கள் ஏனைய லோரிகளை உச்சில் விடாமல் தடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்து செங்கல நாளேடான லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைச்சரவை நாளை சத்திய பிரமாணம். அமைச்சரவை அந்தஸ்துடைய 48 அமைச்சு பதவிகளில் 34 ஐக்கிய தேசிய கட்சிக்கு, 14 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு என்ற தலைப்பிலே அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் உதய நாளேட்டின் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். உதய நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக சர்வதேச விசாரணை கோரும் சம்பந்தன் எதிர்கட்சி தலைவரா, கொதித்தெழுகிறது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை கோரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வழங்குவதா என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அத்துடன் அந்த கட்சி வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிராந்திய கட்சி எனவும் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்கட்சி வரிசையில் உள்ள 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் என அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக ஜெயக்குமாரி மீண்டும் கைது என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏனைய நாளேடுகளிலே பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக சர்வதேச விசாரணை கோரி 10 லட்சம் கையெழுத்து, வவுனியாவில் நேற்று ஆரம்பம் என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இறுதிப் போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணையை வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினால் 10 லட்சம் மக்களிடம் கையெழுத்து பெறும் நிகழ்வு நேற்று வவுனியாவில் ஆரம்பமானது என அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வலம்புரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தாயகமங்கும் மக்கள் போராட்டம், மக்கள் குழு மூலம் முன்னெடுப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை மீதான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தமிழர் தாயகமங்கும் தொடர் மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு மக்கள் மயப்படுத்தப்பட்ட குழு ஒன்று நேற்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டங்களை வடக்கு கிழக்கு அங்கு முன்னெடுத்து ஜெனீவா மனித உரிமை கூட்டத்தொடருக்கு முன்னதாக சர்வதேச மட்டத்தில் ஓர் அதிர்வினை ஏற்படுத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுதந்திர கட்சியின் 64வது மாநாடு என்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் இனிய நாளேடுகளிலே பார்த்திருந்தோம். இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய நாளேடுகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகிய நாளேடுகளினதும் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். மீண்டும் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.